வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. இதுவரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மனதராக பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல்லைக்கனை கொடுத்துருங்க, கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கு லைக் போட்டு விட்ருங்க. நிகழ்ச்சி பண்ணி பேசுகிற தாராளமாக பேசலாம். 94 431 65 504 பேசலாம், ஸ்கிப்பில் இருக்க பாருங்கள். நேரம் வந்து பார்க்குறோம் மடப்புறம் விளக்கில், வழக்கம் போல் பார்க்கலாம் மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கத்தாப்பில். சப்போஸ் வரமுன்னு கூகுள் பேல பணம் போட்டுக்கூட ஜாத்து வாட்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம். வாங்க நிகழ்ச்சி போயிடலாம். இந்த வார ராசி பலன்கள் ஆன்பிற்கும் பாசிற்கும் மேச ராசினர்கள், இந்த வாரத்திலே தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் போல் தெரிகிறது. கவனமாக இருக்க வேண்டும், வெளிப்பாடு செய்யப்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன்ட்டுக் கொள்ள வேண்டாம். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள், திருப்தியாக செய்யுங்கள். நல்ல முயற்சிகள் கண்டிப்பாக பலந்தர காத்திருக்கிறது. யாருக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வண்டி வாரத்தை வெளிப்பாடு செய்யப்பட வேண்டும். ஆன்பான ரிஷப ராசினிகளே, தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. திடீர் வருமானப்புகள் திக்குமுக்காட வைக்கும். கலை துறை இன்னும் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். இலிஸ் நாடகத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். பெற்றோர் பெரியோருடையிலே நல்ல அனுசரிப்போடு தெரிந்து நடந்து கொண்டால் நல்ல முன்னேற்றம் காணலாம். மனக்கசப்பு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் சம்பந்தப்பட்ட நட்பு வழியிலே வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். ஆண்பான மீதன ராசினிகளே, வாரத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கும். ஒரு சிதவு உங்களை பற்றி பொய்யானதவர்களோடு வரலாம். கவனமாக இருந்து வெளிப்போடுங்கள். மறைமதிப்புகள் இருந்து கொண்டிருக்கும். கவனமாக சிறப்பால் பிரச்சனை வராது, பார்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். தியானம் யோகா போன்ற ஈடுபாடும் செயல்படுங்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷபராசினி அன்பான கடகராசினர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவர்களே பல காரியங்களை சாதிக்கலாம். நல்ல முன்னேற்றமான வாரம் என்றே சொல்ல வேண்டும். தொழில் வாய்ப்புகள் வியாபார வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். தங்கம் வெள்ளி வியர்வை அவர்கள் வெளிப்போடு செயல்பட வேண்டும். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் முன்னேற்றம் காணலாம். அரிசி பருப்பு நவதான வியாபாரிகள் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். ஏற்றுமதி இருக்கும் சிறப்பான வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது. ஆண்பான சிம்ம ராசினிகளே, வாரத்தின் பிற்பகுதியில் பல காரியங்களை சாதிக்க துடிப்பீர்கள். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். பெண்கள் வழியிலே தக்க சமயத்து உதவிகள் எதிர்பார்க்கலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வர காத்திருக்கிறது. ஆண்பான கன்னிராசினிகளே, வாரத்திலே உடல்நலத்திலே கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். ஆர்த்தர் பிரச்சனை திரையிட வேண்டாம். உள் விலையை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். ஒரு சிலருக்கு வயிறு சென்ற பிரச்சனை ஏற்படலாம். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. உரிய மருத்துவ அரசு எடுத்துக்கொள்ளவும். வெளியூர் தகவல் நிம்மதியாக வர காத்திருக்கிறது, நிம்மதி சேர்க்க காத்திருக்கிறது. ஆண்பான துளாராசினிகளே, உடலும் சிறப்பாக இருக்கும். வெளியூர் சம்பந்த வகையிலே விழிப்போடு செய்யப்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம். தகவல்கள் தாவரம் கூட்டும். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேரலாம். ஆண்புக்குரிய சந்திப்பினங்களை காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையிலே, பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட வகையிலே, பங்குதார வகையிலே விழிப்போடு செல்லப்பட வேண்டும். அலுவலக பிரச்சனைகள் சும்மா முடிய காத்திருக்கிறது. மறைமதிப்புகள் குறைய காத்திருக்கிறது. மனநிம்மதி கூட காத்திருக்கிறது. வரன்கள் வரமாக அமையப் போகிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, இந்த வாரத்திலே பல காரியங்களை சாதிக்க துடிப்பீர்கள். தடைகள் வந்தாலும் தடைகளை விடைகாண காத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் கோபத்தை குறித்துக் கொள்ளவும், அனுசரித்து செல்லவும். உங்கள் வேலையை மட்டும் சிறப்பாக செய்யலாம். அமைதியாக சீர்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அடுத்த பிரச்சனை தடைய வேண்டாம். உடல் ரீதியான பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். தலை சம்பந்தப்பட்ட வகையிலே வலி ஏற்படலாம். கவனத்தோடு செயல்படுத்திக் கொள்ளுங்கள். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. ஆண்பான மகராசினிகளே, வெளியூர் தகவல் விருப்பங்கள் நிறைவேற்றும். அலுவலக பிரச்சனை சும்மா முடிய காத்திருக்கிறது. விலைகள் விலையிலே தொலைகள் குறைய காத்திருக்கிறது. நட்பு வழியிலே கவனமாக செயல்பட வேண்டும். இருந்தாலும் புதிய நட்பால் புன்னகை பூக்கலாம். தங்கம் வெளி வேறு வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான கும்பராசினிகளே, ஏற்றுமதி இருக்கும் சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் ஊரல் லாபம் கிடைக்கும். பெற்றோர் வழியிலே பெரியோர் வழியிலே அணக்கசு வராமல் பார்த்துக் கொள்ளவும். சகோதர பாசம் கூடும், சகோதர நேசம் கூடும். வழக்குகள் சாதகமாகும். ஆண்பான மீனராசினிகளே, வாரத்திலே பொறுமை மிக மிக அவசியம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு ஆடை வியாபாரம் சேர்க்கை அமைய காத்திருக்கிறது. விவசாயிகள் நலன் கூடும், பலன் கூடும். விவசாயிகள் மா பலா வாழை போன்றவற்றால் நல்ல முன்னேற்றம் காணலாம். மாணவ செல்வங்கள் சகமானோடு அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடு பழகவும். ஆர்த்த பிரச்சனை தள்ள வேண்டாம். அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வீட்டிலே மணி பிளான் வைக்கக்கூடாதாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். 4:30.